ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ஜாப் சமையல் சேனலில் க்ரீமி டேஸ்ட்டி வெஜிடபிள் குருமா எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் சப்பாத்தி தோசையோட சேர்த்து சாப்பிட்றதுக்கு இந்த குருமா ரொம்பவே டேஸ்ட் நல்லாயிருக்கும் இப்போ செய்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம் கடாய் ஹீட் பண்ணிவிட்டு அதில் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கிறேன் ஆயில் கொஞ்சம் ஹீட் ஆகட்டும் இது செய்யும் போது வெங்காயம் கேஷ்னட் வதக்கி அரைச்சி சேர்க்கறதுனால நல்ல க்ரீமியாக டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் இப்போ ஆயில் ஹீட் ஆனதும் கட் பண்ணி வச்சிருக்கேன் ஒன்றரை பெரிய வெங்காயம் இதில் சேர்த்துக்கிறேன் ரெண்டு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதில் கொஞ்சம் தாளிக்கிறதுக்கு இருக்கட்டும் வெங்காயம் ரொம்ப ப்ரௌனாக வரணுன்னு அவசியம் இல்லை ஓரளவுக்கு வதங்கினா போதும் வெங்காயம் கொஞ்சம் வதங்கிடுச்சு இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கிறேன் இது கொஞ்சம் பொறிஞ்சதும் பச்சை மிளகாவ நீளமாக லைட்டாக கட் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்துக்கிறேன் உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கிறேங்க பச்சை மிளகாய் இதில் சேர்த்து வதக்கும்போது லைட்டை நான் கட் பண்ணிட்டு தான் சேர்த்துக்கிறேன் முழுசாக போட்டேன்னா தெறிக்க ஆரம்பிச்சிரும் இப்போ ஓரளவுக்கு வதங்கிருச்சு இப்போ கேஷ் நோட்டும் சேர்த்து வதக்கிக்கலாம் நான் இதுக்கு எட்டு முழு கேஷ் நோட் எடுத்து வச்சுருக்கேன் இதையும் சேர்த்துட்டு துருவி வச்சுருக்க தேங்காய் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் தேங்காய் சேர்த்ததுக்கப்புறமா கொஞ்சமாக வதக்கினாலே போதும் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன் நல்லா ஆரட்டும் குக்கர் ஹீட் பண்ணிவிட்டு அதில் நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கோக்கனட் ஆயில் சேர்த்துக்கிறேன் ஆயில் ஹீட் ஆனதும் கொஞ்சமாக சீரகம் கொஞ்சமாக சோம்பு சேர்த்து பொரிய விட்டுறலாம் சீரகம் சோம்பு பொறிஞ்சதும் கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் கருவேப்பிலை பட்டை ஏலக்காய் கிராம்பு கல்பாசி சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கினதும் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன் இப்போ மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா வதக்கிக்கலாம் இந்த இஞ்சி பூண்டு நல்லா வதங்கிருச்சு இப்போ கட் பண்ணி வச்சுருக்க வெஜிடபிள்ஸ்லாம் இதில் சேர்த்துக்கரலாம் நான் இதுக்கு கேரட் பீன்ஸ் கோஸ் உருளைக்கிழங்கு காலிஃப்ளவர்லாம் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு என்னென்ன வெஜிடபிள்ஸ்லாம் விருப்பமோ அதெல்லாம் நீங்கள் சேர்த்துக்கரலாம் ஒரு கைப்பிடி அளவுக்கு ஃப்ரெஷ் பீஸ் சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கறேன் இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாமே இந்த இஞ்சி பூண்டு ஆயிலோடு சேர்ந்து கொஞ்சம் நேரம் வதங்கணும் அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் இப்போ மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு கொஞ்சம் நேரம் வதக்கிக்கிறேன் ஒரு டேபிள் ஸ்பூன் புளிப்பு இல்லாத தயிர் சேர்த்துட்டு ஒரு டூ மினிட்ஸ் நல்லா வதக்கிக்கலாம் இதில் கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்க்குறேன் உங்களுக்கு குருமா ஒயிட்டாக தான் வேணும்னா அதை அவாய்ட் பண்ணிக்கிடலாம் இப்போ மஞ்சள் தூள் சேர்த்துட்டு இது வேக வைக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு விசில் போட்டு இறக்கிடலாம் இப்போ கால் டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கறேன் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு குக்கர் மூடி போட்டுடுறேன் ரெண்டு விசில் வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் விசில் வந்து முடிஞ்சிருச்சு இப்போ வெஜிடபிள்லாம் குக் பண்ணியிருக்கான்னு செக் பண்ணிவிட்டு வதக்கி வச்சுருந்த ஆனியன் கேஷ்னட்டை நல்லா ஃபைனாக பேஸ்ட் பண்ணிவிட்டு இதில் சேர்த்துக்கரலாம் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிறேன் நல்லா கொதி வரட்டும் இப்போ தேவைக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுறேன் இந்த அளவுக்கு நல்லா கொதி வந்ததும் கட் பண்ணி வச்சுருக்கேன் கொத்தமல்லி எல்லாம் சேர்த்துட்டு டூ மினிட்ஸ் சிம்லேயும் இருக்கட்டும் நல்ல கெட்டியானதும் எண்ணெய் விட ஆரம்பித்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் சூப்பரான டேஸ்ட்டில் நல்ல க்ரீமியாக வெஜிடபிள் குருமா ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிதுன்னா மறக்காமல் ஜெஃப் சமையல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ